வணக்கம் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். கொரோனா காலத்தில் ஒரு மிகப்பெரிய நீண்ட ஓய்வுக்கு பிறகு நம்மளுடைய கொண்டாட்டங்கள் துவங்குது. இந்த தீபாவளியிலிருந்து நம்மளுடைய நாடும் மக்களும் மகிழ்ச்சிகரமாக கொண்டாட இறைவனை பிரார்த்திச்சுக்கிறேன். அப்புறம் இந்த தீபாவளியுடைய பெரிய ஸ்பெஷல் சூரரை போற்று நம்மளுடைய சூர்யா அவர்கள், சூர்யான்னு சொல்லக்கூடாது, இனிமே கூட தமிழக ஊடகங்கள் அவர் சங்கி சூர்யான் கூட சொல்லலாம். ஏன்னா முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சியுடைய கொள்கைகளையும் பாரத பிரதமருடைய உழைப்பையும் தன்னுடைய இரண்டரை மணி நேர சினிமாவில் தமிழ் ரசிகர்களை ரசிக்க வைத்ததற்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுல ஒரு சீன் சொல்லியிருப்பாரு சூர்யா, ரொம்ப அழகா ரசிக்கக்கூடிய சீன். தன்னுடைய தந்தையை இப்படி பார்த்து அப்படி திரும்பி பார்த்து ஒரு சாட்டு, அப்பா இந்த கொள்கையை வச்சுக்கிட்டு கோஷம் போடுற கும்பலை முதல்ல நிறுத்து, நீயும் உழைச்சி இந்த நாட்டை முன்னேற்ற வேலையை பாரு அப்படின்னு சொல்லி செருப்பால் அடிச்ச மாதிரி இந்த சிகப்பு கொடி தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளை சொல்லியிருப்பாரு. இதை பார்த்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் திருந்த வேண்டும், புரிஞ்சுக்கணும்னு சூர்யாவோட ரசிகரா நாங்களும் கேட்டுக்கிறோம். அப்புறம் இன்னொரு சீன் வச்சிருப்பாரு, ஒரு ரயில் ஒன்னு வந்துகிட்டு இருக்கும், கருப்பு கலர் சட்டையை போட்டு பயங்கரமா போராட்டம் எல்லாம் பண்ணுவாரு எங்களுடைய சூர்யா அவர்கள். அப்ப உடனே அவங்க அப்பா கூப்பிட்டு கேட்பாரு, எதுக்குடா அவனுக்கு போராட்டம், சண்டையெல்லாம் சரியாடா பண்ண போற அப்படிம்பாரு. இல்லப்பா இந்த ரயில் ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று போனுச்சுன்னா நம்ம கிராம மக்கள் சீக்கிரமா போய் ஊர் போய் சேர்ந்துடலாம்ல அப்படின்னு சொல்லி, இந்த நாட்டுக்கு எட்டு வழிச்சாலை எவ்வளவு தேவை, ஒருவேளை எட்டு வழிச்சாலை இருந்துருந்துச்சுன்னா எவ்வளவு சீக்கிரமா நாமளும் போய் சேரலாம், மக்களும் எந்த அளவுக்கு தன்னுடைய பயணத்தை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு கிராம மக்களுக்காக இந்த படத்துல நடிச்சிருக்கக்கூடிய சங்கி சூர்யாவுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் இன்னொரு திட்டம் பத்தி பேசியிருப்பாரு, தானும் தன்னுடைய மனைவியை பத்தி பேசியிருக்காங்க அந்த சீன்ல. என்ன சீன்னா, மனைவி வந்து ஒரு பேக்கரி வச்சிருக்காங்க, இவர் வந்து தனக்கு கிடைச்ச ஒரு வேலையை தூக்கி போட்டு நான் ஒரு சொந்தமா ஒரு ஃப்ளைட் கம்பெனி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்கே இருந்து வர்றாரு. மனைவி ஒரு பேக்கரி வச்சுட்டு நீங்க சொந்தமா இருந்து முன்னேறணும்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட இவங்க ரெண்டு பேரும் சொல்றதும் பாரத பிரதமர் கடந்த நாட்களாக சொல்லிக் கொண்டிருப்பதும் ஒண்ணுதான், தற்சார்பு பொருளாதாரம். இந்த தேசம் தன்னை நோக்கி, தன்னுடைய முன்னேற்றத்தை நோக்கி போகணும்னா ஒவ்வொரு தனி மனிதனும் உழைத்து தன்னுடைய முதலீட்டின் மூலமாக புதிய பொருளை உலகத்துக்கு அறிமுகம் பண்ணணும் அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்கக்கூடிய சூரரை போன்ற இயக்குநருக்கும் அதை நடிச்ச நடிகர் சூர்யாவுக்கும் சங்கி சூர்யாவுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அதுல இன்னொரு படத்தோட ஒரு பெரிய கான்செப்ட், அந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னா 1000 ரூபாய்க்கு ஃபிளைட் வரணும் அப்படிங்கறது அவருடைய கான்செப்ட். அதுக்காக படம் முழுவதும் ஒரு 2.5 மணி நேரம் சூர்யா உழைச்சிருக்கிறாங்க. 2.5 மணி நேரம் சூர்யா உழைச்சிருக்காரு, அதற்கான நன்றியை அந்த படத்துடைய உண்மையான ஹீரோவா இருக்கக்கூடிய பெங்களூரை சேர்ந்த அவரையும் பாராட்டணும். அதே சமயத்தில் உதய் திட்டத்தின் மூலமாக, உதான் திட்டங்கிற ஒரு திட்டத்தின் மூலமாக சிறு நகரங்களுக்கு விமான சேவை என்கிற பெயரில் 2500 ரூபாய்க்கு மிகாம டிக்கெட் இருக்கணும்னு, இன்னைக்கு திருச்சியிலிருந்து சென்னைக்கு போகணும்னா நீங்க 2400 ரூபாய்க்கு போகலாம். அதே சமயத்தில் நீங்க 1.5 மாதமோ ஒரு 2 மாதமோ கழிச்சு நீங்க சென்னையிலிருந்து டெல்லிக்கு போகணும், ஏழைகளுடைய கனவை நிறைவேற்றணும்னு நினைச்சா வெறும் 2500 ரூபாய்க்கு சென்னையிலிருந்து டெல்லிக்கு போகக்கூடிய விமானம் டிக்கெட்டை, இந்த படத்துடைய கனவை நினைவு செய்ததற்கு பாரத பிரதமருக்கு நன்றி தெரிவிச்சிருக்கணும் சூர்யாவும் அந்த படத்துடைய குழுவும், அதை ரசிச்ச தமிழர்களும் நன்றி தெரிவிப்போம் நினைக்கிறோம். உண்மையிலே இந்த உதான் திட்டத்தின் அடிப்படையில் நீங்க ஒண்ணுமே வேண்டாம், ஒரு 2 மாசத்துக்கு பின்னாடி ஃபிளைட் எவ்வளவு செக் பண்ணி பாருங்க, ஒரு 2438 ரூபாய்க்கு சென்னையிலிருந்து டெல்லிக்கு போகக்கூடிய ஏழைகளுடைய கனவை நிறைவேற்றினது அந்த சினிமால யாரும் எனக்கு தெரியாது, நிஜத்துல இந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி. அதை தமிழர்களாக நாம நினைச்சு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த படத்துல திடீர்னு ஈவேராவை கொண்டாந்து கல்யாணத்தப்ப பெரியார் பேக்ரவுண்ட்ல வச்சிருக்கோம், அது ஏன்னு எனக்கு தெரியல. ஆனா ஆந்திரால அந்த படம் இருக்கும்போது பெரியார் இல்ல, ஒருவேளை மலையாள டப்பிங்ல பெரியார் இருப்பாரான்னு தெரியல. ஒரு நல்ல கதைக்கு பெரியார் ஏன் தேவைப்படுறாரு எனக்கு தெரியல, பரவாயில்ல. அந்த கதையுடைய ஓட்டத்துக்கும் பெரியாரை பின்னாடி வைக்கிறதுக்கும் பெரியாரோடு கலந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையை எடுத்து போனதுக்கு அந்த டைரக்டருடைய முக்கியத்துவம் ரொம்ப ஒரு அறிவு, அந்த அறிவை நாங்க உண்மையிலே பாராட்டி ஆகணும். அப்புறம் அதுல நாயருங்கிற ஒரு கேரக்டர் வருது, அந்த கேரக்டர் என்ன பண்ணதுன்னா தன்னுடைய பணியின் போது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறதும், சூர்யாவை வதைக்கிறதும், சூர்யாவுக்கு அடிக்கடி கையை தூக்கிட்டு ஓட சொல்றதும் அப்படின்னு அந்த கேரக்டர் வந்து படத்துல ஒரு 3/4 பங்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு நெகட்டிவ் கேரக்டர் மாதிரியே காமிச்சிட்டு இருக்காங்க. கடைசி நிமிஷம் பார்க்கும்போது அந்த பிளைட்டை பாதுகாப்பா இருந்து யாரா பாதுகாக்கிறான்னு பார்த்தா அந்த நாயர் போய் பாதுகாப்பாரு. அது மாதிரிதான் அந்த நாயருடைய கேரக்டர் மாதிரிதான் தமிழகத்து இளைஞர்களே சூரரை போற்றும் படத்தை பார்த்த ஒவ்வொரு இளைஞருக்கும் நான் சொல்றேன், வருமான வரி கட்டாதவன், திருட்டு அரசியல்வாதி, பணக்காரங்கிற பேர்ல மக்களுடைய கருப்பு பணத்தை கொள்ளடிச்சு வச்சிருக்கவன், அவன் எல்லாருக்கும் இந்த நாயங்கிற நரேந்திர மோடி எதிரியாதான் தெரிவாரு. ஆனா கடைசி கட்டம் இந்த நாட்டுக்காக உழைக்கணும், இந்த நாட்டை முன்னேற்றணும் நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அந்த நாயர் எப்படி அந்த கேரக்டர்ல பாதுகாப்பா இருப்பாரோ அதே மாதிரி நம்மளுடைய நரேந்திர மோடி கீழ்மட்டத்திலிருந்து உழைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, இந்த உலகத்தினுடைய கனவுகளை வச்சிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, இந்த நாட்டை முன்னேற்றங்களுக்கு கடைசி கட்டம் நிச்சயமாக நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு அந்த நாயர் கேரக்டர் எப்படி தெரிஞ்சோ அதுபோல நரேந்திர மோடியோட கேரக்டர், அவர் ஒரு பிதாமகன், அவர் செஞ்ச பணிகள் நமக்கு தெரியும். அப்புறம் அந்த படத்துல
இன்னும் ரெண்டு மூணு சீன்ஸ், ஒரு எல்லாமே கவனம் இருக்கக்கூடிய சீனாக, தேசத்துடைய கொள்கையோடு இருக்கக்கூடிய சீனாக, தேசத்தை நோக்கி ஒரு முன்னேறும் நினைச்சா அவனுக்கு எல்லா உதவியும் இந்த நாட்டில் கிடைக்கும் அப்படிங்கிற யதார்த்தத்தை சொன்ன டைரக்டருக்கு எங்களுடைய நன்றி. அப்புறம் ஒரு 25 கம்பெனியுடைய வங்கி மேலாளரை பார்த்து சூர்யா அந்த படத்துல வந்து உதவி கேட்கிறாரு, நிதி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அவர் நிறைய கம்பெனி பேங்க் மேனேஜர்ஸ் வந்து அதை அவ்வளவுதான் பெரிய விஷயமா எடுத்துக்கல. ஆனா அதையும் தாண்டி உண்மையான சட்டம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை, யாராவது நல்ல தொழில் பண்ண தெரிந்தவர்களாகவோ இல்ல தொழிலை கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா எம்எஸ்எம்இ அப்படிங்கிற ஒரு போர்டுல பாரத பிரதமருடைய திட்டத்துல 3 லட்சமா இருந்தாலும் சரி, 5 லட்சமா இருந்தாலும் சரி, 10 லட்சமா இருந்தாலும் சரி, 1 கோடியா இருந்தாலும் சரி, எந்த விதமான கொலட்ரல் இல்லாமலும் கேட்கலாம். எங்க சார் கிட்ட போனா கொலட்ரல் கேட்கறாங்களே மேனேஜர், அப்படி யாராவது கேட்டாங்கன்னா அந்த மேனேஜர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி ஏன் நீ கேட்கற, என்ன காரணத்தினால என்னைய வேண்டாம் புறக்கணிக்கிறேன்னு எழுதி வாங்கி ரீட் பேங்க் மேனேஜர் கொடுத்து, ரீஜனல் மேனேஜருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து 59 செகண்ட்ல லோன் வாங்கக்கூடிய திட்டத்தை நரேந்திர மோடி கொண்டு வந்திருக்காரு. ஒருவேளை டைரக்டர் இந்த ஷார்ட் தெரிஞ்சிருந்தா அந்த திட்டத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. பரவாயில்ல, இந்த திட்டத்தை இந்த சூரரை போன்ற சினிமாக்கள் மூலமாக தமிழக இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது என்னுடைய நோக்கம். எப்படி ஒரு கிராமத்துல பிறந்த கருப்பு சட்டை போட்ட ஒருத்தனுக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பணக்கார பிளைட் கம்பெனிலாம் எதிர்த்து நின்று ஒட்டச்சி எரிஞ்சிட்டு 1000 ரூபாய்க்கு பிளைட் விடுங்கிற எண்ணம் இருக்குதோ, அந்த ஹீரோ சூர்யா சூரரை போட்டு சூர்யாவை தமிழ்நாட்டு இளைஞர்கள் பாராட்டுவீங்கன்னா, டீ கடை வச்சுக்கிட்டு இருந்துட்டு நாட்டு 50 வருஷமா கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்துட்டு இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி, சோனியா காந்தி அப்படின்னு பிரியங்கா காந்தின்னு கொள்ளையிட்டு இருந்த குடும்பத்தை அகற்றிட்டு ஒரு டீ கடைக்காரர் உட்கார்ந்து இந்த நாட்டை வாடா முன்னேறா இந்தியா நம்பருன்னு சொன்னா, அந்த சிறையில் நடிச்ச 2.5 மணி நேரம் நடிச்ச சூர்யாவை பாராட்டக்கூடிய தமிழக இளைஞர்கள் நமக்காக 25 வருடம் 30 வருடங்களாக களத்தில் நிற்கக்கூடிய நரேந்திர மோடியை எப்போது ரசிக்க போகிறோம்? சினிமா ரீல், ரியல் சினிமாவில், ரியல் வாழ்க்கையில் நரேந்திர மோடி ஒரு உண்மையான ஹீரோ என்பதை தமிழக இளைஞர்கள் நிச்சயம் புரிந்து கொள்வார்கள். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.